ஸோ இந்த வீடியோ ஃபுட்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா மண்டபம் கேம்ப் அப்படின்ற இடத்துலருந்து பாம்பன் பாலம் போகிற வரைக்கும் வழியில் சாலையில் பார்க்கக்கூடியது தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். ஸோ என்னுடைய டிரைவ் இந்த பகுதியில் முதல் தடவை. ஸோ மண்டபம் கேம்ப்லேருந்து பாம்பன் பாலம் வரைக்கும் நம்ம போகிறோம். அண்ட் இந்த பிரயாணத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பாம்பன் பாலம் தாண்டி ராமேஸ்வரம், ராமேஸ்வரத்துலேருந்து தனுஷ்கோடியான அந்த அர்ச்சல் முனை வரைக்கும் நாங்கள் பிரயாணப்பட்டு போனோம். ஆனால் இந்த வீடியோவில் வந்து நம்ம வெறும் பாம்பன் பாலம் வரைக்கும் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன உணவு விடுதிகள், அதுக்கப்புறம் வந்து ஒரு பேக்கரி ஷாப் ஒன்று அங்கே இருந்தது. அண்ட் இந்த இடத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் மண்டபமுடைய ரயில்வே ஸ்டேஷன் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இந்த இடத்துலேருந்து நமக்கு தூரத்தில் அங்கே தெரியுது ஒரு ட்ரெயின் நின்றுக்கிட்டு இருக்கிறத பார்க்க முடியும். ஸோ இந்த ஜேர்னி வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவிட் லாக்டவுன் 2021 போட்ட லாக்டவுன் தாண்டி இருந்த ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறம் இந்த ஜேர்னி நாங்கள் போனோம். ஏன்னா அந்த சமயத்துலலாம் வந்து ட்ரெயின்ஸ் இதெல்லாம் வந்து எந்த இதுவுமே வந்து போகலை. ஸோ இந்த இடத்த வந்து பார்த்தா அந்த சிமெண்ட் மிக்சிங் அண்ட் இந்த ஹாலோ பிளாக்ஸ் செய்யக்கூடிய அந்த இடம் மாதிரி இருக்குது. ஸோ இந்த இடத்த வந்து எக்ஸாக்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா மண்டபம் ரயில்வே ஸ்டேஷன். ஸோ அந்த ரோடு வந்து அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகக்கூடிய இடம். அண்ட் இந்த சாலையில் வந்து ஃபுல்லாக நம்ம போயிட்டுருக்கும் போது நிறைய பார்த்த மரங்கள் வந்து பனைமரம். ஸோ இந்த இடத்துல வந்து பனைமரம் இருக்கிறதுனால நல்ல மங்கும் பதனியும் இந்த இடத்துல குடிக்க முடிஞ்சது. அண்ட் போகிற வழியில் சின்ன சின்ன பஸ் ஸ்டாப்ஸ் வந்து நம்மளால் பார்க்க முடியும். அண்ட் அங்கங்கே ஒரு சின்ன வீதி, அண்ட் அதுக்குள்ள ஊர் மக்கள்லாம் இருப்பாங்கன்னு மறுபடியும் இந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியுது நிறைய பனை மரங்கள் அப்படியே வரிசையாக நட்டி வச்சுருக்குறாங்க. அண்ட் இந்த இடத்துலேருந்து நம்ம பார்த்தோம்னா தெரியும் அந்த ரயில்வே ட்ராக் வந்து அங்கே தூரத்தில் அங்கே ஸ்ட்ரெயிட்டாக வந்துக்கிட்டே இருக்குது நம்ம கூடவே. ஸோ இந்த லைன் அப்படியே வந்து ராமேஸ்வரம் வரைக்கும் போகக்கூடிய லைன். ஸோ இடையில் பாம்பன் பாலம், அதுதான் வந்து ஒரு ஆச்சரியமான விஷயம். அந்த இடத்துல எப்படி அதை கட்டியிருக்காங்க, அதுவும் அந்த காலத்துலேயே இவ்வளோ டெக்னிக்கலிட்டியாக ஃபுல்ஃபில் பண்ணி அதை வந்து செஞ்சு முடிச்சுருக்காங்க. ஸோ அவ்வளோதான், நம்ம பாம்பன் பாலத்துடைய ஆரம்ப அந்த இடத்துக்கு ஆல்மோஸ்ட் நம்ம வந்து நெருங்கி வந்துட்டோம். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து நம்ம மண்டபம் அந்த இடங்கள்லேருந்து பாலத்தின் வழியாக, அதாவது பாம்பன் பாலத்தின் வழியாக நம்ம ராமேஸ்வரம் கடந்து போக போகிறோம். ஸோ பார்த்திங்கன்னா அந்த தூரத்தில் வந்து கடல் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஆக்சுவலாக லெஃப்ட் ரைட் ஹேண்ட் சைடில் வந்து முன்னாடியே வந்து உங்களுக்கு கடல் தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ நாங்கள் போன டைமில் டபுள் ஒர்க், ஈவன் அந்த பாம்பன் பாலத்துலேயுமே வந்து ஒர்க் போயிட்டுருந்துச்சு. அட் த சேம் டைம் இந்த ரோடு சாலையுமே வந்து சீரமைச்சிட்ருந்தாங்க. ஸோ இந்த இடத்துலேருந்து நம்ம ரைட் ஹேண்ட் சைடில் அந்த பேரிகேட் மாதிரி இருக்குல்ல, ஸோ அதுலேருந்தே நமக்கு தெரியுது ஸோ பாம்பன் பாலத்துடைய ஆரம்பம். ஸோ இன்னும் நம்ம வந்து நிலப்பகுதியில் தான் இருக்கோம். நமக்கு எதிர்த்தாப்பில் வந்து கடல் நீர்மட்டம் வந்து தெரியுது. அண்ட் அதோடு கூட அந்த ரயில்வே ட்ராக் நம்ம கூடவே வந்துட்டுருக்கு.
இந்த இடத்துல பிரிட்ஜ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்பீட் பிரேக்கர்ஸ் வந்து அந்த இடத்துல அமைச்சிருக்காங்க. ஸோ அந்த ஸ்பீட் பிரேக்கர்ஸ்க்காக தான் இப்போ நான் ஸ்லோ பண்ணி இந்த ஸ்பீட் பிரேக்கர்ஸை கடந்ததுக்கப்புறம் நம்ம பிரிட்ஜோடைய நெற்பகுதியில் நம்ம கடந்து போக போகிறோம். ஸோ இந்த இடத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிலப்பகுதியிலேருந்து நம்ம கம்ப்ளீட்டாக அந்த நீருக்கு மேலே கடலுக்கு மேலே இருக்கக்கூடிய பிரிட்ஜில் இப்போ நம்ம பிரயாணம் போட்டு போயிட்டுருக்கிறோம். ஸோ ஆக்சுவலாக வந்து அந்த இடத்துல க்ரேன்ஸ் அண்ட் இதெல்லாம் வச்சு வேலை செஞ்சிட்ருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ ஸ்டார்டிங்லேயே நிப்பாட்ட வேணாம், பிரிட்ஜுக்கு கொஞ்சம் தாண்டி போய் அதுக்கப்புறம் எக்ஸாக்டாக அந்த பிரிட்ஜ் பைபாட் ஆகிறது, அதாவது ரெண்டாக பிரியக்கூடிய அந்த இடத்துல நின்று பார்க்கணும் அப்படின்னு கூட நினச்சேன். ஆனால் இந்த தடவை வந்து போயிட்டுருக்கும் போது அந்த இடத்துல நிப்பாட்டி பார்க்கல, மாறாக கடைசியான இடத்துல தான் நின்று பார்த்தோம். ஆனால் ரிட்டர்ன் வரும்போது அந்த பிரிட்ஜ் பைபாட் ஆகக்கூடிய அந்த இடத்துல நின்று பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது வந்து பாம்பன் பாலம். செம ஃபீலுங்க. ஆக்சுவலாக இந்த பிரிட்ஜ் வழியாக நம்ம ஒரு தீவு ஐலாண்டுக்கு நம்ம போயிட்டுருக்குறோம். இந்த இடம் ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து போய் நின்று இந்த பிரிட்ஜை ஒரு தடவை நடந்துட்டு வந்தால் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த பிரிட்ஜில் நம்ம ட்ராவல் பண்ணி போகும்போதும் அப்படியே ப்ளூவிஷாக வானம் எல்லாமே வந்து நமக்கு ப்ளசண்ட்டான ஒரு ஃபீலை வந்து இந்த இடத்துல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாம்பன் பாலம், அதாவது இரண்டாக பைபாட் ஆகக்கூடிய அந்த இடத்துக்கு நம்ம வந்துட்டோம். வெளிநாடுகளில் இந்த மாதிரி நிறைய பிரிட்ஜஸ் இருக்குது, அதாவது ரெண்டாக பைபாட் ஆகி அண்ட் அது வழியாக படகு கப்பல் இதெல்லாம் போகக்கூடிய அந்த பிரிட்ஜஸ்லாம் இருக்குது. ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய முதல் பிரிட்ஜ் இது தான். ஸோ இந்த பாம்பன் பாலத்தை குறிச்சே வந்து ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.